வேண்டும், முருகன் வர வேண்டும் என்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலிமேத வெளி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஓமேன பிரபல உரைத்த சிவனா காமரர் உதித்த கண்மறிப்புகளே ஓங்காரம் உதித்திலிருந்து ஆங்காரம் அரக்கர் குலத்தை வேலன கலைக்கு வந்த வேலமா முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் மனதில் நான் எப்படி நினைத்திருக்கிறேன் தெரியுமா? நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தா ஆசை மனது. ஒரு நாடகம் நல்லா இருக்குன்னா ஒளிபெருக்கி ரொம்ப அவசியம், அருமையான ஒளிபெருக்கி. அதன் பிறகு இந்த பக்கம் எவ்வளவோ பொருள் வச்சிருப்பாங்க, பத்தாததுக்கு உள்ளே கொண்டு வந்து வைப்பாங்க, உள்ள உட்காரவே முடியாது, அடைஞ்சு வச்சிருப்பாங்க. மைக் அப்படித்தான் இருக்கு. என்னத்த நான் சொல்றது, ஆனா கொஞ்சோண்டு இருந்தாலும் அழகான முறையில ஒலிபெருக்க அருமையா இருக்குண்ணா. பக்க மேளம், அதன் பிறகு இந்த பக்க மேளம் பக்கா மேளமா இருக்கு. அதன் பிறகு யார் தெரியுங்களா? நீங்க தான் இன்னைக்கு முதலாளி. ஆமா, முதலாளி நினைச்சாதான் தொழிலாளிகிட்ட வேலை வாங்க முடியும் சரிங்களா? இல்லைன்னா நூறு நாள் வேலையாகி போயிடக்கூடாது. வந்தமா போனமா நின்னமான்னு அதுக்கு என்ன செய்யணும்? என்ன முதலாளி நல்லா ஆரவாரப்படுத்தணும் சொல்லுங்க. அப்பதானே அதைதானே வேற என்ன கொடுக்க போறாங்க? நம்ம எதுக்கு அங்க இருந்து வரோம்? ஆமா, அப்படி சொல்லணும் இல்ல. அப்பதானே நல்லா இருக்க தூங்குறவெல்லாம் எழுப்பி கொடுங்க அக்கா, எழுப்பி கொடுக்க. நினைத்தேன் வந்தான் ஒரு வயது
ஒருவர் கை தட்டிருக்கு, ரொம்ப நன்றி. கை தட்டினது சொன்னது வாலிபர் சங்கம் எல்லாம் அதை கட்டி சந்தோஷம் வேற என்ன இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதர்களால் கோடி கோடி நிலந்து கொடிய தீப ஜோதிக்கு ஒப்பையா அந்த முருகனை ஏன் மனசுல நான் ஒரே ஒரு தடவை பழமையில எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவனு கேட்டாயோ, துள்ளிவர் வில்லலகி நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து
கொடுத்தாலும் உங்க கைதட்டுக்கு ஈடு ஆகவே ஆகாது. முருகன் வர வேண்டும், என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த முருகன் அப்படி பழமையிலே நினைக்கிறத விட அப்படி கொஞ்சம் நடுத்தரமா கலந்து போடுங்க. ரொம்ப நாளாச்சு ரொம்ப உங்களை பார்த்து, அதனால கொஞ்சம் பாத்துருவோமா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மேகத்த தூது விட்டா தேசமாறி போகுமாடே,
என்ன பாருங்க உங்க பாட்டு நீங்க என்ன பாட்டு பண்ணீங்க நீங்க என்னமா பாட்டு பண்ணீங்க நீங்க என்ன நான் என்ன பாறேனோ அதுதான் பின்பாட்டு அதுதான் பின்பாட்டு நீங்க என்ன பாறே என்ன கேள்வி கேக்குறீங்க இல்லமா நீங்க எதுக்காண்டி வேற பாட்டு பண்ணீங்கன்னு கேக்குறேன் எதுக்காண்டி உங்க காரணம் சொல்லிதான் நாங்க பாடணுமோ அப்படி எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் வாங்க இருங்க வருஷம் இந்த இடத்துக்கு வேணா நீங்க தலைவியா இந்த இடத்துக்கு வேணா நீங்க தலைவியா இருக்கலாம் ஆனா இந்த இடத்துக்கு நான் சுத்தி வச்சாதான் நீங்களே பாட முடியும் முதல்ல ஒண்ணு சட்டம் போட அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சட்டம் எனக்கு போட போடாதீங்க அப்ப நீங்க என்ன பாருங்க நான் என்ன பாறேனோ அதுக்குதான் நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க சுத்தி வச்சுக்கிட்டா நாங்க பாட்டு கத்திக்க எடுக்க முடியுமா நீங்க என்ன பாறேனோ அதுக்குதான் நீங்க வைக்கணும் நீங்க பாருங்க போட்டிக்கு வர்றீங்க போட்டுவோமா போட்டிய போட்டுறோம் என்ன போடுவோமா ஆமா போடுங்க பாப்போம் என்ன நடக்க போதும் ஓடுங்க தண்ணீர்